ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ட்ரை ஃபுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் கீ ரைஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறது தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப குயிக்காக ஒரு 10 to 15 minutes டேஸ்டியான ஒரு கீ ரைஸ் பண்ணலான்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் லஞ்சுக்கு கொடுத்து அனுப்பலாம். வாங்க, இது ப்ரிப்பேர் பண்ண தேவையான பொருள் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை விசிட் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா என்னோடய ரெசிபிஸ் பாருங்கள், பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்குமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த கீ ரைஸ் வந்து நீங்கள் ஜீரக சம்பா இல்லைன்னா பாஸ்மதி ரைஸ்லையும் செய்யலாம், ரெண்டுலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸும் ஒரு கிளாஸ் எடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes வந்து நல்லா ஊற வச்சிடுறேன். ரொம்ப அதிகமாக வச்சிட்டிங்க அப்படி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணிங்கன்னா உடஞ்சிடும், அதனால் ஒரு 10 minutes ஊறினா போதும். இப்போ தேவையான பொருள் பார்த்துடலாம். 1/4 மூடி தேங்காய், 4 பச்சை மிளகாய், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கம்மியான இன்க்ரீடியன்ஸில் ஒரு டேஸ்டான கீ ரைஸ் செஞ்சு காமிக்க போகிறேன். நிறைய பேர் நிறைய மெத்தடில் கீ ரைஸ் செய்வீங்க, நான் செய்கிற மெத்தடை இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து குக்கர் வச்சுருக்கிறேன். குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் 2 டேபிள்ஸ்பூனு கீ ஆட் பண்ணுறேன். கீ நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம பொதுவாக பிரியாணிக்கு என்னென்ன ஸ்பைசஸ் ஆட் பண்ணுவோமோ அது எல்லாமே நம்ம இந்த கீ ரைஸ்க்கு ஆட் பண்ணலாம். இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற ஸ்பைசஸ் என்னென்ன அப்படின்னா, ஜாவித்ரின்னு சொல்லுவாங்களே அந்த ஸ்பைசஸ் ஒன்றும், அதுக்கப்புறம் கிராம்பு 2-3 ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட உங்ககிட்ட பட்டை இருந்ததுன்னா ஒரு சின்ன துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார் பூன்னு சொல்லுவாங்கள்ல அது ஒன்று ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்ககிட்ட பேலீஃப் இருந்ததுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லைங்கிறதுனால நான் அதை ஆட் பண்ணலை. அது ஆட் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏலக்காய் 2 ஆட் பண்ணியிருக்கேன். கருப்பு ஏலக்காய் இருந்தாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் லைட்டாக அந்த நெய்யிலே இதை வறுத்திங்க அப்படின்னா அந்த ஸ்பைசஸோட ஃப்ளேவர்ஸ் உங்களுக்கு வரும். அடுத்து அந்த நெய்யிலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. இது காரத்துக்கு ஏற்றாப்பில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா, 3-4 ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு லைட் பிங்க் கலர் வர வரைக்கும் நீங்கள் வதக்கிடுங்க. பொதுவாக கீ ரைஸில் வந்து ஒரு சிலர் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஆனியன் வந்து இந்த ஹைதராபாத் பிரியாணிக்கு எப்படி ஆயில் ஃப்ரை பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறாங்களோ அந்த மெத்தட்லேயும் பண்ணலாம். பட் நம்ம இது பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல் ஒயிட் ரைஸ் இருந்த மாதிரி இருக்கும். இந்த மெத்தட்லேயும் செய்யலாம். அதனால் ஒரு 2 மினிட்ஸ் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டீஸ்பூனையும் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் நல்லா வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ ரைஸ் எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் வைக்கணும். இப்போ நீங்கள் பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா 1 கிளாஸ்க்கு நான் வந்து 1.5 கிளாஸ் வாட்டர் வைப்பேன். நீங்கள் ஒரு அரிசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ்வலாக வீட்டில் எப்படி எவ்வளோ வைப்பீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 1 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கு வந்து 1.5 கிளாஸுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி ஊற வச்சதுனால நான் கம்மியாக வைக்கிறேன். நீங்கள் ஊற வைக்காமல் செய்கிறதா இருந்தீங்கன்னா ஒரு 2 கிளாஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா உதிரியாக சாஃப்டாகவும் அரிசி வந்து உடையாமல் குக் ஆகிருக்கும். இப்போது நீங்கள் ஆட் பண்ண வாட்டர் வந்து கொதிச்சிட்ருக்கும்போது உங்ககிட்ட முந்திரி இல்லைன்னா திராட்சை இருந்ததுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் விஷ் தான். நீங்கள் முந்திரி ஆட் பண்ணுறதா இருந்ததுன்னா நீங்கள் நம்ம வெங்காயம்லாம் வதக்குவோம் பார்த்தீங்களா, அந்த டைமு நீங்கள் முந்திரி ஆட் பண்ணணும். நான் இன்றைக்கி வந்து செஞ்சு காமிக்கிறது வெறும் வந்து திராட்சை தான் நான் ஆட் பண்ண போகிறேன். திராட்சை வந்து 1/10 திராட்சை ஆட் பண்ணுறேன். நீங்கள் கீ ரைஸ் சாப்பிடும்போது அந்த திராட்சையும் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த லைட் ஸ்வீட்னஸ்ஸு கொஞ்சம் காரம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் இப்போ நான் கிரேப்ஸ் வந்து ட்ரை கிரேப்ஸை ஆட் பண்ணிட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 மூடி தேங்காயிலிருந்து தேங்காய் பால், அது வந்து 1/2 கிளாஸ்க்கு நான் எடுத்துருக்கிறேன். அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த கீ ரைஸில் அந்த கீயும் தேங்காய் பால் அதை சேர்த்து சாப்பிட்றப்போ அந்த ஃபுட்டோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா கீ ரைஸில் கண்டிப்பாக தேங்காய் பால் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை வந்து அந்த குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கீ ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க.
ஒரே ஒரு விசில் வந்தால் போதும், உங்களுக்கு நல்லா குக் ஆகிடும். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு கீ ரைஸ் கிடைக்கும். நீங்கள் ரெண்டு விசில் மூணு விசில் விட்டீங்கன்னா குழஞ்சி போயிடும். ஆல்ரெடி ஊற வச்சதுனால நீங்கள் ஒரே ஒரு விசில் விட்டீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா உதிரியான கீ ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். இப்போ ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்டியான கீ ரைஸ் வந்து குவிக்காக ப்ரிப்பேர் பண்ணிடலாம் 10 மினிட்ஸில். ரைஸ் பாருங்கள், உங்களுக்கு அப்படியே உடையாமல் உதிரியான கீ ரைஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுட்டு நம்ம குவிக்காக பண்ணிடலாம். பார்க்குறதுக்கு அப்படியே பியோர் ஒயிட் கலரில் இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைட் டிஷ் வந்து நீங்கள் பொட்டேட்டோ கறியோ இல்லை எக் மசாலா இல்லை பட்டாணி கிரேவி அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் காம்பினேஷன். சம்டைம்ஸ் நீங்கள் நான்வெஜ் கிரேவிஸ்லாம் கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி பார்த்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியான கீ ரைஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். டெஃபினட்டாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸ்ட் ட்ரை.